ஹாய்ங்க, வெல்கம் டு பட்ஸ் குக்கிங். நம்ம தோட்டத்தில் முசு முசுக்க இலை தானாக வளர்ந்துருக்குதுங்க. அதையை பறிச்சுட்டு போய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நெஞ்சு சளியை விரட்டக்கூடிய சக்தி இந்த முசு முசுக்க இலைக்கு இருக்குதுங்க. ஒரு 15 இலை பொறிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. அதில் முசு முசுக்க இலை போட்டு தண்ணி எல்லாம் இல்லாத வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க. இது கூடவே 4 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 3 சொட்டு எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாங்க. இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், 1 வரமிளகாய் எடுத்து இது கூடவே போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டுங்க, இல்லாட்டி கருகிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இனி அடுப்பு ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூடவே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. புளியை ஊற வச்சுருக்குறேங்க, இதை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியையும் கசக்கிக்கலாங்க. அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கறிவேப்பிலை வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. புளித்தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அவ்வளவுதாங்க, முசு முசுக்க இலை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சளி பிடிச்சதுன்னா இந்த ரசம் வச்சு 3 டேஸ்க்கு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சளி போயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.